Hi friends. Hi friends. Ini kisah bagaimana kamu kegisna? Unggul Shobha. So, elah ramai riginya. Kandipan allah bangga, awangga nama pasangga. Ah, ya ar kita lo, first of all bande, nih nalar kengla abdi kita nalar kan nomor tu solanga, teringga. Ini do irikya, abdiyo life bod, ademari biasa ringga. Adi ena, adi ini nama bandu patna ur negative way lo bandu patna kondu bedo. Nama ur, ipa ar kya. தேவதாஸ் மாதிரி இருக்குன்னு வெச்சீங்க காதல் தோல்வியில தேவதாஸ் மாதிரி இருக்க ஓகேங்களா அப்ப என்னோட மனசு என்ன ஆகுனா யாரா கேட்டாங்கன்னா என்னடா வாழ்க்கையே வாழ்க்கையே போச்சு அப்படியே போயிட்டு இருக்கு என்னத்த வாழ்ந்து என்னத்த இது பண்ணி பேசி 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 பேசியே அது என்ன ஆகுது அது அவனா இருக்க மாட்டான் ஆனா அது அவனாவே மாறிடுவான் அது மாதிரிதான் நீங்களும் என்ன பேசுறாங்களோ அதுவாவே அதுவாவே அதாவது சாதாரணமா பேசின அந்த இது அது நீங்களாவே மாறிடுங்க புரியல இல்ல ஆனா ஒரு சிலருக்கு புரியும் ஒரு சிலர் சொல்லுங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல சார் நான் சொல்றத அனுபவிச்சா மட்டும்தான் புரியும் அனுபவிச்சவங்களுக்கு புரியும் அது மாதிரிதான் இப்ப நம்ம இருக்கோம் நம்மளை சுத்தி ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு அது எக்கனாமிக்கலா இருக்கட்டும் இல்ல மனசளவுல இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டுதான் இருக்கும் அந்த பிரச்சனைய யாராவது வந்து கேக்குறாங்க சொந்தக்காரங்க கேக்குறாங்க எப்படிப்பா இருக்கு அப்படின்ட்டு அதே போகுது என்ன பண்றதுனே தெரியல எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல வாழ்க்கை பிள்ளைங்களை எப்படி கரை சேர்த்து போறேன்னு தெரியல ஸோ இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து பார்த்தா நம்ம மைண்டுக்குள்ள புலம்பி 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 என்ன ஆகுதுன்னா அதான் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருச்சு என்னத்த போய் அப்படியே இருந்துட்டு போகலாம் நாலு பேர் நம்மளை பார்த்து பாவம் படுவாங்க நாலு பேர் நம்மளை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கரு அது மட்டும் தான் பண்ணுவாங்க யாரும் ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க நீங்க மைண்ட்ல ஒன்று உறுதி எடுத்துக்கணும் என்னன்னா யாராவது கேட்டாங்க நல்லா இருக்கப்பா ஓகே நல்லா இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் நல்லா இருக்கேன் வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா நீ வேலைக்கு போகாம இருக்க பரவாயில்ல நல்லா இருக்கேன் வேலைக்கு போகவும் நல்லா தான் இருக்கியா ஆமா நல்லா தான் இருக்கேன் எப்படி உள்ள உறுதியா சொல்றேன் ஒரு நாள்ல ஒரு நாள் நல்லா தான் இருக்க போற நீ வேலைக்கு போயிட்டு நீ என்ன பண்ற புரியுதுங்களா வேலைக்கு போனவங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்துருவாங்களா அப்படி கிடையாது ஓகேங்களா அதனால நாம எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி சந்தோஷமா இருந்துக்கணுமோ சந்தோஷமா இருந்துக்கணும் சரிங்களா யாராவது கேட்டா கூட நல்ல ஒரு கான்பிடண்டோட சொல்லுங்க ஆமா நல்லா இருக்கேன் டிஎம்பிசி படி ஆமா டிஎம்பிசி படிக்கிறேன் கவர்மெண்ட் ஜாப் படிக்கிறேன் 40 வயசுல படிக்கிறேன் ஆமா 45 வயசானாலும் படிப்பேன் நான் நான் குரூப் ஃபோரில் வேலை வாங்கினாலும் மடியும் படிப்பேன் குரூப் டூக்கு குரூப் டூவில் வேலை வாங்கினாலும் குரூப் ஒன்று படிப்பேன் 50 வயசுல ஆமாம் 50 வயசுலையும் படிப்பேன் நீங்கள் சொல்லுங்கள் இதில் என்ன யார் என்ன நினச்சிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் சொல்லிட்டு நீச்சில் டக்குன்னு அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க அவங்க வாயை மூடிடுவாங்க வாயை மூடிடுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட புலம்ப ஆரம்பிச்சுன்னு வச்சிங்களேன் அவங்க உங்ககிட்ட என்ன பண்ணிடுவாங்க அதான் நாம் அவங்ககிட்ட சிக்கின மாதிரி டிஎன்பிசி படி ஆமாம் டிஎன்பிசி படிக்கிறேன் அவ்வளோதான் வேலை வாங்கிடுவேன் வாங்கிடுவேன் நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு வாங்கிடுவேன் அவ்வளோதானே அதை ஏன் மறைச்சிக்கிட்டு ஒழிச்சிக்கிட்டு நீங்கள் யாருக்கும் தெரியாமல் படிச்சுக்கிட்டு இல்லை அவமானம் ஆகிடுமோ நம்ம இன்கேஸ் போஸ்டிங் வாங்காமல் போயிட்டோம்னா நம்மளை ஏதாவது நினைப்பாங்களோ யார் என்ன நினச்சிக்கலாம் என்ன வரப்போகுது ஒன்றும் வரப்போகிறது கிடையாது சரிங்களா அதனால் யார்கிட்டையும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புலம்பாதீங்க நான் இப்படி இருக்கு என் வீட்டில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது எதை பற்றியும் புலம்பாதீங்க எல்லார் வீட்லேயும் இப்போ ஒருத்தரோட கஷ்டத்தை இன்னொருத்தக்கிட்ட நம்ம புலம்புறது ஒரு ஆறுதலுக்காக புலம்பலாம் அதையே டெய்லி ரொட்டீன் லைஃபாக பண்ணாதீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரச்சனை யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டால் வந்து கொஞ்சம் வந்து மைண்டு ப்ரெஷர் கொஞ்சம் குறையினா ஓகே அது அப்போதைக்கு என்ன ஷேர் பண்ணுமோ அதை மட்டும் ஷேர் பண்ணிட்டு விட்டுருணும் அதை டெய்லியும் என் வீட்டுக்கார் அதை பண்ணுறாரு என் மாமி அதை பண்ணுறாங்க என் மாமனார் இதை பண்ணுறாங்க என் ஒய்ஃப் அதை பண்ணுறா அப்படி நம்ம புலம்பிட்டு இருந்தோம்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு அதுதான் ஒரு என்ஜாய்மெண்ட்டு என்ஜாய்மெண்ட்டு என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு புலம்புனீங்கன்னா முடிஞ்சு போச்சு ஆம்பளைங்கெல்லாம் புலம்புனோம்னா புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான் லைஃப்பில் அவ்வளோ புலம்பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு இருக்கு ஆனா என்ன பண்றோம் வெளியில பாத்தீங்கன்னா கள்ள 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 கலன்னு சிரிச்சிட்டு சார் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க சார் நீங்க இப்ப என்ன பாக்குறீங்களா என்ன என் ஒய்ஃபும் பாக்குறீங்கல்ல ஸ்கிரீன்ல பார்க்கும்போது கியூட் கப்புள்ஸ் நிறைய பேர் போடுவீங்க கொஞ்சம் பார்க்க சந்தோஷமா இருக்கும் ஆனா ஒரு சில திட்டி போடுறீங்க அது வேற சொல்லுவீங்க இப்பவும் போல எப்பவும் போல ஹாப்பியா இருங்க இப்ப மாதிரி ஹாப்பியா எப்பயுமே இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ நாங்கள் சிரிக்கிற ஸ்க்ரீனில் சிரிக்கிறதுங்கிறது வேறு இந்த ஸ்க்ரீனை முடிஞ்சு வெளியில் போகும்போது நாங்கள் எங்களோட உலகங்கிறது வேறு அப்போ இந்த ஸ்க்ரீனுக்கு வரும்போது எங்களுக்கான ஒரு இதை வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம் ஓகே இந்த இதுக்கு நாங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் எங்கள் எல்லாருக்கிட்டையுமே கஷ்டம் இருக்கும் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கறது வேறு எங்களுக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவிட்டிஸ் இருக்கு எல்லாமே இருக்கு நீங்கள் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறல கிருஷ்ணன் சார் இவ்வளோ அட்வைஸ் பண்ணுறாரு கிருஷ்ணன் சார் எப்படி வீட்டில் இருப்பார் கிருஷ்ணன் சார் உங்களை தாண்டி போகாதீங்கன்னு வரும் உங்களை அதாவது நான் எனக்குன்னு அந்த இடத்துல வரும்போது நான் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நான் ஏதாவது புலம்பிக்கிட்டு அப்போ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற இடத்துல நாம் இருந்தாலுமே நமக்கு அந்த புலம் நமக்கு அந்த கஷ்டம் வரும்போது நாமளும் புலம்ப தான் செய்வோம் அப்போ மனசை நாமளும் என்ன பண்ணிக்கணும் நம்ம சொல்ல நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்ன வார்த்தையை நமக்கு நாமளே மாடி எடுத்துக்கணும் ஏன்னா மனசு அந்த இடத்துக்கு போக தான் செய்யும் அந்த அளவுக்கு நம்ம வந்து புத்தர் கிடையாது அதாவது மனசு ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க
எது வந்து இவங்க ஒரு விஷயம் வந்து நல்லது சொல்றாங்களா அந்த விஷயத்துக்கும் வந்து ஓகே சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு நெகட்டிவாகவும் இருக்கும் அந்த டைம் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும் அதுக்கும் ஓகே சொல்லுவாங்க. மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், அடுத்தவங்க பிரச்சனைக்கு நம்ம ஜட்ஜ் ஆகிடுவோம், ஈஸியா தீர்ப்பு நிறைய கொடுப்போம். நம்ம பிரச்சனைக்கு நம்ம ஜட்ஜாவே ஆக மாட்டோம், இன்னொருத்தர்தான் போவோம். அப்ப நம்ம இன்னொரு இடத்துல ஜட்ஜா கேட்போம். நம்ம உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா புதுசா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்களே, யாரு? யாரு? விஜயகாந்த். ஒரு படம் நடிச்சாரு, விஜயகாந்த் ஃபேமஸான ஒரு சீன், அதான் காப்பாத்திட்டு இருக்கோம் காப்பாத்திட்டு இருக்கோம்ட்டு பணத்தை பிடிக்கிட்டே இருப்பாங்களா சேத்தவங்க வச்சு. ரமணன் இல்ல, ரமணன்ங்கிறது வானிலை அறிக்கை கொடுக்குற ஒரு ரமணா, ரமணா அவர் தான் நினைக்கிறேன். அவர் பேர் தான் காலையில் நியூஸ் பேப்பரில் படித்த மாதிரி இருக்கு, பார்த்துங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல நான் போடுங்க. வேணா உங்களுக்கு நான் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன், கம்யூனிட்டி டேப்ல அந்த பிக்சர் ஷேர். ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியா ஓகேவா? ஸோ அவருக்கே ஒரு பிரச்சனைனாலும், ஏன்னா அவர் எவ்வளோ இது ஒரு தலைமை இதாக இருக்காரு, அவருக்கு ஒரு வீட்டில் பிரச்சனை பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராவது தெரிஞ்சவங்க தான் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான். ஸோ சம்மந்தெல்லாம் பேசிட்டு இருக்குமா? இல்லை இல்லை, கரெக்டாக சம்மந்தம். ஏன்னா ஒரு சில சொல்லுவீங்க சார் ஒன்றுமே புரியலையே சார், புரியாமலாம் கிடையாது சரிங்களா? எல்லாருக்கும் எல்லாமே ஒரு புரிதல் இருக்கும். உனக்கு புரியல அப்படின்னா நீ அந்த புரியக்கூடிய ஸ்டேஜில் இல்லை, உன்னை சுற்றி வந்து எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? எப்போ நம்ம சொல்லுவாங்கல்ல, ஒரு பாட்டு கேட்கும்போது அந்த பாட்டோட மியூசிக் கேட்குறோம் அப்படின்னா நம்ம ஜாலியாக இருக்குன்னு அர்த்தம். அந்த பாட்டோட வரிகள் கேட்குறோம் அப்படின்னு அர்த்தம்னா சோகத்தில் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா? அது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எச்சரிக்கை, வரக்கூடிய நாட்கள் சோகமாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக வரும். நீங்கள் அப் டு வந்து ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் எழுதுகிற வரைக்குமே இனிமேல் எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்கும். நான் முன்னாடி எச்சரிக்கை கொடுத்துறேன், எதிர்பார்க்காத விஷயங்கள். நீ நினைப்பில்ல இதன் மூலமாக தான் பிரச்சனை வரும், இது மூலமாக தான் பிரச்சனை வரும், ஆஹா பிரச்சனை தனி ரூபத்தில் வரும், இவங்க மூலமாக இந்த பிரச்சனையாக நமக்கு வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு எதிர்பார்க்குற அந்த டைமில் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வேறு பிரச்சனைகள் நமக்கு தேடி வரும். ஏன்னா நீங்கள் ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்க, கரெக்டாக போகிறீங்க அப்படின்னாலே அது கெடுக்கிறதுக்காக பிரச்சனைகள் வரும் அது எதுக்காகனா அதை நீ சேலஞ்ச் பண்ணி வரையா அப்படிங்கிறதுக்காக தான் ஓகேவா? அந்த ஒரு தண்ணியில ஸ்லோவா இது பண்ணுவாங்க. அப்புறமா ஒரு சில போட்டி எல்லாம் பாக்குங்க, தண்ணியில விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு போகணும், அப்புறம் இது மேலே ஏறணும், சின்ன சின்ன கட்டை வச்சிருப்பாங்க. இட்ஸ் அ சேலஞ்சிங். அந்த சேலஞ்ச் பண்ணி நீ எப்படி ஓடுற, ஓடுறதுங்கிறது எல்லாம் ஓடலாம், அந்த சேலஞ்ச் பண்ணி நீ எப்படி ஓடுற அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு அந்த ஓட்டம். இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன வேணா இருக்கலாம் உள்ளுக்குள்ள, ஓகேங்களா? ஸோ எல்லாம் உனக்கு ஓட தெரியுது, ஆமா சார் நான் நல்லா ஓடுவேன், ஆனா இதெல்லாம் தாண்டி ஓடுவியா அப்படிங்கறத அந்த இடத்துல சேலஞ்சிங் கண்டிப்பா. அது என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது, போகிற வழியில் என்னென்ன சேலஞ்சிங் இருக்குன்னு தெரியும், ஆனால் நீ இப்போ நல்லா ஓடுவேன், எல்லாருமே நல்லா ஓடுவாங்க. அதை யார் யார் ஃபேஸ் பண்ணி வராங்களோ அப்போ ஈஸியாக சக்ஸஸ் பண்ணிடலாம். வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நினைக்காதீங்க, சின்சியராக படிக்கக்கூடிய எல்லாருக்குமே அது நடக்கும். அதை சேஞ்ச் பண்ணி சாரி சேலஞ்ச் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை சக்சஸ் பண்ணிடுவீங்க, ஓகேங்களா? சோ அதே மாதிரி எப்பவே வந்து பாசிட்டிவாவே திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அறவே மறந்துடுங்க சரிங்களா? நெகட்டிவ் வேணாம்னு சொல்றேன், அதாவது நெகட்டிவிட்டியா நடக்கிற மாதிரி இருந்தாலுமே அதை பாசிட்டிவாவே பாருங்கன்னு சொல்றேன். எதுவுமே பாசிட்டிவா பார்க்கலாம், என்னத்தை போய் ஆட போகுது, நாம வின் பண்ணுவோம், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க முன்னாலும் வாங்குவோம்னு சொல்லுவோமே, என்னத்தை போய் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பாரு. நீ சொல்ல 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 அதுவாகவே நீ மாறிடுவே, அதுக்காகவே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவே. ஒரு நெகட்டிவ் சொல்லும் போது நீ அதுவாகவே மாறுவே, பாசிட்டிவ் சொல்லும் போது நீ அதுவாகவே மாறுவே. நம்ம பாசிட்டிவாகவே நம்ம வந்து கொண்டுட்டு போகலாம் நம்ம லைஃபை. ஸோ அந்த லைஃப் நீங்க ஒரு ஒரு விஷயம் நீங்க மனசுல புகுத்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்துக்காக நீங்க ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு அது நீங்க கொடுக்குற ஒரு பெரிய வடப்பிரசாதம். வடப்பிரசாதம் காலையில பொங்கல் வடை தின்னா வரப்பிரசாதம், வடப்பிரசாதம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். நீங்க அடுத்த ஒரு தங்களோட என்னது, அதாவது
இப்போ நான் இவ்வளோ பிரைட்டாக தெரியுறேன் நீங்கள் சொல்லுவீங்களா சம்டைம்ஸ் சார் ஏன் சார் இவ்வளோ டல்லாக இருக்கீங்கன்ட்டு அதுக்குள்ள காரணம் இங்கே பாருங்க லைட் ஃபோக்கஸ் இருக்கா இப்போ எனக்கு ஃபோக்கஸ் இல்லையா எனக்கு என்ன இருக்குது ஜன்னல் தான் இருக்குது இவங்களுக்கு லைட் செட்டிங் புரியுதுங்களா வாழ்க்கை அப்படி தான் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது உண்மை கிடையாது ரியாலிட்டி வந்து நேரில் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம் இது கிருஷ்ணா கடவுள் கிருஷ்ணன் உங்கள் ஷோபா தேங்க்யூ நன்றி